இந்த உலகத்தில் உயிரினங்கள் எவ்வாறு உருவானது என்பதற்கு இரண்டு முக்கியமான கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றது. முதலாவதாக, தேவாதி தேவனாகிய கடவுள்தான் இந்த உலகத்தையும் இதில் உள்ள யாவற்றையும் உருவாக்கினார் என்பதுதான். மற்றொன்று, சார்லஸ் டார்வினின் பரிணாம கொள்கை, தியரி ஆஃப் எவல்யூஷன். 1858 டார்வின் தனது பரிணாம கொள்கையை வெளியிட்டார். அதற்கு முன்பு வரை வேதாகமத்தில் இருக்கின்ற கடவுள்தான் இந்த உலகை படைத்தார் என்று பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பரிணாம கொள்கையானது வெளியான பின்பு இது பல விமர்சனங்களுக்கும் புதிய வியாக்கியானங்களுக்கும் உள்ளானது. பலரும் இந்த பரிணாம கொள்கைதான் உண்மையானது என்று நம்ப தொடங்கினர். இந்த பரிணாம கொள்கை உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஒரு உயிர் மூலக்கூற்றிலிருந்து உருவானது என்று கூறுகின்றது. அதாவது, முதலில் ஒரு செல் உயிரி உருவாகி பின்பு அது மரபணுவில் ஏற்பட்ட மாற்றத்தினால் உடல் கூறில் மாற்றம் ஏற்பட்டு பல கோடி ஆண்டுகளில் மற்றொரு உயிரினமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்று கூறுகின்றது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கவில்லை என்றால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய பதிவில் உலக மக்கள் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த சார்லஸ் டார்வினின் பரிணாம கொள்கை தவறு என்று விஞ்ஞானிகள் கூறுவது பற்றியும், விஞ்ஞானத்தின்படி இந்த பரிணாம கொள்கையே மிக தவறானது என்பது பற்றியும் பல ஆதாரங்களுடன் பார்க்க போகின்றோம். இனி யாராவது பரிணாம கொள்கை பற்றி கூறினால் அவர்களிடம் நீங்கள் பேச இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீடியோவின் நடுவில் இந்த தகவல்களை சேகரிக்க உதவிய புஸ்தகங்களின் டீடைல்ஸும் கொடுத்திருக்கின்றேன். பல ஆச்சரியமான தகவல்கள் இந்த பதிவில் உள்ளது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக இந்த பரிணாம கொள்கை என்ன சொல்கின்றது என்பது பற்றி பார்ப்போம். இந்த பரிணாம கோட்பாடானது, முதலில் உயிர் மூலக்கூறானது தானாக உருவானது, பின்பு கால சூழ்நிலை, உடற்கூறு மாற்றம் அதாவது மியூட்டேஷன் காரணமாக இயற்கையாக தேர்ந்தெடுத்தல் முறைப்படி அதாவது நேச்சுரல் செலக்ஷனின் மூலம் மற்றொரு உயிரினமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்று கூறுகின்றது. இதன்படி முதலில் நீர்வாழ் உயிரினங்கள் தோன்றினதாம். பின்பு அவைகள் நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரியாக மாறி ஊர்வனவாக பின்பு மாறி பின்பு பரப்பனவாக மாறி பின்பு விலங்காக மாறி கடைசில் மனிதனாக மாறி பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்று கூறுகின்றனர். இந்த சார்லஸ் டார்வினின் பரிணாம கொள்கை வெறும் தியரி மட்டும்தான். இது ஒரு லா கிடையாது. அதுபோக இதற்கு ஆதாரங்களும் கிடையாது. இப்போது வேதாகமம் என்ன சொல்கின்றது என்பது பற்றி பார்ப்போம். நமது பைபிள் தெல்ல தெளிவாக தேவாதி தேவனாகிய கடவுள்தான் இந்த உலகத்தையும் அதில் இருக்கின்ற உயிரினங்களையும் படைத்தார். மனிதனையும் அவர்தான் சிருஷ்டித்தார். உயிரினங்கள் தானாக உருவாகவில்லை, மாறாக தேவனால் உருவாக்கப்பட்டன. நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பறக்கும் பறவைகள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள் போன்றவற்றை தேவன் இனமீனமாக படைத்தார் என்றும், இறுதியில் மனிதனை தனது சாயல் படி படைத்தார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுவதை ஆதியாகமம் 1 பார்க்க முடியும். இவை அனைத்துமே தனித்தனியாக படைக்கப்பட்டன. இவர்கள் கூறுவது போல ஒன்றிலிருந்து மற்றொன்றாக உருவாகவில்லை என்பதே நமது பைபிள் கூறும் உண்மை. இப்போது விஞ்ஞானிகளின் பார்வையில் இந்த பரிணாம கொள்கை எப்படிப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உயிர்கள் எவ்வாறு உருவானது என்கின்ற கேள்விக்கான பதில் இந்த பரிணாம கொள்கையின் மூலமாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த பரிணாம கொள்கையானது எல்லா விஞ்ஞானிகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை அல்ல. அதுபோக இந்த சார்லஸ் டார்வினின் பரிணாம கொள்கை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கொள்கையும் அல்ல. ஆனாலும் கூட இன்றைக்கு எல்லா கல்வி நிலையங்களிலும் இந்த கொள்கை கற்பிக்கப்பட்டு வருகின்றது. ஏன், நமது வேதாகம இறையியலாளர்கள் கூட இதன் அடிப்படையில் இறையியலை வளைத்து கொண்டிருக்கின்றனர். இன்றைக்கு பல பள்ளி ஆசிரியர்களும் சாதாரண மக்கள் கூட இந்த பரிணாம கொள்கை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்று நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் விஞ்ஞானிகளே இதை ஒத்துக்கொள்வதில்லை. இது நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. விரிவாக பார்ப்போம். ப்ரொஃபசர் தியோடோசியஸ் டாப்சான்ஸ்கி என்பவர் இந்த பரிணாம கொள்கை பற்றி ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானியாக இருக்கின்றார். அவர் சொல்வது என்னவென்றால், இந்த பரிணாம கொள்கை உலக அளவில் எல்லா விஞ்ஞானிகளினாலும் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை என்று கூறுவது மிகவும் தவறு என்று கூறுகின்றார். அடுத்ததாக டாக்டர் ஆஸ்டின் கிளார்க் என்பவர் கூறும்போது, மனிதன் மற்ற உயிரினங்களில் இருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த நிலையை எட்டினான் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்று கூறுகின்றார். அதுபோக அவர் கூறியது என்னவென்றால், மனிதன் இப்பொழுது இருக்கின்ற வண்ணமே அவன் உருவாக்கப்பட்டான். அவன் எந்த பரிணாம வளர்ச்சியையும் அடையவில்லை.
அதுபோக எந்த ஒரு விலங்கினமும் மற்றொரு விலங்கு பிரிவிலிருந்துதான் உருவானது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒவ்வொரு உயிரினமும் அதற்கென்று தனிச்சிறப்பு பெற்றுள்ளது என்று கூறுகின்றார். அடுத்ததாக காலின் பேட்டர்சன் என்பவர் பரிணாம கொள்கையை குறித்த கருத்துக்கள் ஞானத்திற்கு ஒத்து வராததாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். அடுத்ததாக ப்ரொஃபசர் டாயில் என்பவர் விஞ்ஞானிகளினால் ஒரு உயிரினத்தில் இருந்து மற்றொரு உயிரினம் பரிணாம வளர்ச்சியடைந்தது என்பதை நிரூபிக்க முடியவில்லை. இப்படி இருக்கையில் பல கோடி ஆண்டுகளாக இந்த பரிணாம வளர்ச்சி நடைபெற்றது என்று கூறுவது விஞ்ஞானபூர்வமாக ஒரு யூகம்தான் என்று கூறுகின்றார். அடுத்ததாக நோபல் பரிசு பெற்றவரும் பரிணாமவியல் விஞ்ஞானியுமான டாக்டர் ராபர்ட் ஏ மில்லிகன் என்பவர் கூறுகையில், பரிதாபமான சூழ்நிலை என்னவென்றால், இதுவரை எவராலும் உண்மை என்று நிரூபிக்க முடியாத இந்த பரிணாம கொள்கையை உண்மை என்று நிரூபிப்பதற்காக விஞ்ஞானிகள் பலர் இன்றும் கூட முயற்சி கொண்டிருப்பதுதான் என்று கூறுகின்றார். அடுத்ததாக ப்ரொஃபசர் வுல்ஃப்கேங் ஸ்மித் என்பவர், இந்த டார்வினின் பரிணாம கொள்கை எந்த வடிவில் இருந்தாலும் அது விஞ்ஞானபூர்வமான உண்மை என்று நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன், இது வெறும் விஞ்ஞான யூகம்தான் என்று கூறுகின்றார். நான் சில விஞ்ஞானிகளை மட்டும்தான் கூறியிருக்கின்றேன், ஆனால் இவர்களை அல்லாமல் பல விஞ்ஞானிகள் இந்த பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த பரிணாம கொள்கையை குறித்து கேள்வி எழுப்பும் விஞ்ஞானிகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றனர். அதுபோக இன்றைய காலகட்டத்தில் அநேக விஞ்ஞானிகளின் பார்வை, நமது பைபிள் கூறுகின்ற தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தார், உயிர்களை படைத்தார், மனிதனை படைத்தார் என்று வேதாகமம் கூறும் பக்கம் திரும்பியிருக்கின்றது. இந்த பரிணாம கொள்கை மிக மிக தவறு. இந்த சார்லஸ் டார்வினின் பரிணாம கொள்கை குறித்து நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் அதில் பல விடை தெரியாத கேள்விகள் எழும்புவதை நாம் பார்க்க முடியும். மேலும் பரிணாம கொள்கையை மரபணு மாற்றம், இயற்கையாக தேர்ந்தெடுத்தல், புதைப்படிமங்கள், ஆய்வக சோதனைகள் மூலம் நிரூபிக்க முடியும் என்று சில விஞ்ஞானிகள் கூறிக்கொண்டிருக்கின்றனர். அதையும் சில கூட்டத்தார் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாம் அவர்கள் கூறுகின்ற அனைத்தையும் ஒவ்வொன்றாக விஞ்ஞானத்தின் பார்வையோடு அலசி பார்த்தால் அவர்கள் சொல்வது எல்லாமே தவறு என்பது நமக்கு தெல்ல தெளிவாக விளங்கும். வாருங்கள், இந்த பரிணாம கொள்கை தவறு என்பதற்கான பல ஆதாரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இனி நாத்திகர்கள் நம்மிடம் பேச வரும்போது நாம் ஆதாரத்தோடு அவர்களுடன் பேச ஆரம்பிப்போம். முதல் ஆதாரம், வெப்ப இயக்கவியல் விதி, தெர்மோடைனமிக்ஸ் லா. இந்த தெர்மோடைனமிக்ஸ் லாவின் படி எந்த ஒரு பொருளோ அல்லது அமைப்போ காலங்கள் செல்ல செல்ல அழிவை நோக்கியே பயணிக்கும் என்பதாகும். இது லா. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பரிணாம கொள்கை என்பது ஒரு தியரி, ஆனால் இந்த தெர்மோடைனமிக்ஸ் என்பது ஒரு லா. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கின்றது. இந்த தெர்மோடைனமிக்ஸ் லா இப்படியாக கூறும்போது, இந்த பரிணாம கொள்கையானது உயிரினமானது காலங்கள் செல்ல செல்ல அழிவை நோக்கி பயணிக்காமல் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாக கூறுகின்றது. இங்கு பெரிய முரண்பாடு வருகின்றதல்லவா? உயிரற்ற ஒன்றிலிருந்து உயிர் மூலக்கூறு, அதிலிருந்து சில உயிரினங்கள், அதிலிருந்து சிக்கலான அமைப்பை உடைய பெரும் உயிரினங்கள் என்று இந்த தெர்மோடைனமிக்ஸ் லாவுக்கே இது முரணாக அமைந்து விடுகின்றது. அதுபோக சாதாரண மனிதர்கள் கூட இந்த இயற்கையை உற்று பார்த்தால் எல்லா உயிர்களும் அழிவை நோக்கியே பயணிப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் அல்லவா? எனவே இந்த தெர்மோடைனமிக்ஸ் லாவின் படி இந்த பரிணாம கொள்கை மிக தவறாகும். இரண்டாவது ஆதாரம், ஏன் பரிணாம வளர்ச்சி நின்றது? இந்த பரிணாம வளர்ச்சியின்படிதான் உயிர்கள் உருவானது என்றால் இன்றைக்கு ஏன் பரிணாம வளர்ச்சி ஏற்படுவதில்லை என்கின்ற கேள்விக்கான விஞ்ஞானபூர்வமான பதிலை இந்த பரிணாமவியலாளர்களால் கொடுக்கவே முடியவில்லை. இதற்கு விடை கூற கிளர்ந்தெழுந்து நடுநிலையாகும் கொள்கை, பங்க்சுவேட்டட் ஈக்குலிபிரியம் என்கின்ற கொள்கையை சில விஞ்ஞானிகள் முன்வைக்கின்றனர். இந்த கொள்கையின்படி உயிர்கள் திடீரென்று அதிகமாக தோன்றி வேகம் வேகமாக பரிணாம வளர்ச்சியடைந்தன. பல கோடி ஆண்டுகளுக்கு பின்பு அவைகளின் பரிணாம வளர்ச்சியின் வேகத்தின் அளவு குறைந்தது. பின்பு படிப்படியாக பரிணாம வளர்ச்சி நின்று போனது என்று கூறுகின்றனர். இது கம்பி கட்டும் கதையைப் போல இருக்கின்றதல்லவா? இது அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் ஏற்புடையதாக இல்லை என்று பல விஞ்ஞானிகளே கூறிவிட்டனர். இது இந்த பரிணாம வளர்ச்சி சரி என்பதை நிரூபிக்க விஞ்ஞானிகள் கூறுகின்ற ஒரு மழுப்பல் பதிலாகவே நமக்கு தென்படுகின்றது. அடுத்ததாக மூன்றாவது ஆதாரம், உயிர் பிறப்பு விதி, லா ஆஃப் பயோஜெனசிஸ். இந்த உயிர் பிறப்பு விதி, உயிர்கள் உயிருள்ளவைகளிலிருந்து மட்டுமே உருவாகும், உயிரற்ற ஒரு பொருளிலிருந்து உயிர்கள் உருவாவதில்லை என்று கூறுகின்றது. இப்படி இருக்கையில் முதலாவது உருவான உயிர் மூலக்கூறு அதாவது பயோமாலிக்குள் எவ்வாறு உருவானது? உயிரற்ற ஒரு பொருளிலிருந்து உயிர் மூலக்கூறு உருவாக முடியுமா என்று கேள்வி கேட்டதற்கு பரிணாமவியலாளர்கள் தருகின்ற பதில்,
ஆதி காலத்திலே சில வாயுக்களும் தாதுக்களும் ஒன்றிணைந்துதான் இந்த உயிர் மூலக்கூறுகள் அதாவது பயோமாலிகுல்ஸ் உருவானது என்று கூறுகின்றனர். அதுபோக பலர் ஆய்வுக்கூடத்தில் வைத்து உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிர் மூலக்கூறுகளை விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றனர். அதற்கு ஆதாரமாக மில்லர் சோதனையை, த மில்லர் எக்ஸ்பிரிமெண்ட்டை இவர்கள் மேற்கோள் காட்டி கூறுவார்கள். டாக்டர் மில்லர் என்பவர் மீத்தேன், அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களை நீராவியுள்ள ஒரு கண்ணாடி குடுவையில் அதாவது ஒரு பீக்கரில் எடுத்து அதற்குள் மின்சாரத்தை செலுத்தினார். பின்பு இவைகளில் அமினோ அமிலங்களும் புரதங்களும் உருவானதை காண்பித்தார். இவைகள் உயிர் மூலக்கூறுகள் அதாவது பயோமாலிகுல்ஸ் உருவாவதற்கு தேவையானவற்றில் முக்கியமானவைகள். இதன் அடிப்படையில் ஆதி காலத்தில் உயிர்கள் உருவாகி இருக்க வேண்டும் என்று இந்த மில்லர் கூறினார். இது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் உயிர்கள் உருவான விதத்தை பற்றி நமக்கு ஆதாரம் கிடைத்துவிட்டது என்று உலக அளவில் பேச்சும் ஏற்பட்டது. ஆனால் 40 வருடங்கள் கழித்து இந்த மில்லரே சயின்டிஃபிக் அமெரிக்கன் என்கின்ற பத்திரிகையில் உயிர்கள் உருவாவது குறித்த ஆராய்ச்சி நானும் மற்றவர்களும் நினைப்பதை விட மிகவும் கடினமானதாக இருக்கின்றது என்று கூறிவிட்டார். அதற்கு முக்கியமான காரணம், உலகம் உருவான காலத்தில் பூமியின் வளிமண்டலத்தில் அதாவது அட்மாஸ்பியரில் அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் தேவையான அளவு இல்லை. எனவே வளிமண்டலத்தில் அதாவது அட்மாஸ்பியரில் உயிர் மூலக்கூறுகள் பயோமாலிகுல்ஸ் உருவாக வாய்ப்பே இல்லை என்று அவரே கூறிவிட்டார். ஒரு சிலர் ஆதி காலத்து பெருங்கடலில் உயிர் மூலக்கூறுகள் உருவாகி இருக்கலாம் என்று கூறுகின்றனர். இவர்கள் கூறுகின்றபடி ஆதி காலத்து பெருங்கடலில் உயிர் மூலக்கூறுகள் உருவாகி இருந்தால் அவைகள் அந்த கடலிலேயே நீரினாலேயே அழிக்கப்பட்டுவிடும் என்று டாக்டர் வில்டர் ஸ்மித் கூறுகின்றார். அதுபோக இந்த டாக்டர் மில்லர் என்பவர் லேபில் வைத்து உருவாக்கினார் அல்லவா, அவர் உருவாக்கிய அந்த அமினோ அமிலங்கள் உயிர்கள் உருவாவதற்கு ஏதுவானதே அல்ல என்பதே பல விஞ்ஞானிகளின் கருத்தாகும். ஆகவே இது வரைக்கும் சயின்டிஃபிக் லபாரட்டரியில் ஆய்வகங்களில் உயிரற்ற ஒன்றிலிருந்து ஒரு செல் உயிரியை கூட உருவாக்கவில்லை. மாறாக உயிர் உள்ள ஒரு செல்லில் இருந்துதான் குளோனிங் முறைப்படி மற்றொரு உயிரை உருவாக்கியிருக்கின்றனர். இவற்றையெல்லாம் நாம் நோக்கும்போது உயிரற்ற ஒன்றிலிருந்து ஒரு உயிர் தோன்றி பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்று கூறுவது விஞ்ஞான பூர்வமாக சரியானதே இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. இயற்கையாக அல்ல, அந்த இயற்கையை கட்டுப்படுத்தும் இறைவனால் மட்டுமே உயிரற்ற ஒன்றிலிருந்து ஒரு உயிரை உருவாக்க முடியும் என்பதை விஞ்ஞானிகளே ஒத்துக்கொண்டு விட்டனர். ஆனால் இன்னும் கூட நமது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பரிணாம கொள்கைதான் சரி என்று பாடம் நடத்தி வருகின்றனர். வேடிக்கையாக இருக்கின்றதல்லவா? அடுத்ததாக 4வது ஆதாரம், வேற்று கிரகத்திலிருந்து உயிர் மூலக்கூறு இந்த பயோமாலிகுல் வந்ததா? இந்த பூமியை ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் உயிர்கள் எவ்வாறு உருவானது என்பதற்கான சரியான விடை கிடைக்காததினால் தற்போது விஞ்ஞானிகள் இந்த பூமியை விட்டுவிட்டு வேற்று கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய தொடங்கிவிட்டனர். ஒருவேளை இந்த வேற்று கிரகத்திலிருந்து உயிர் மூலக்கூறுகள் பூமிக்கு வந்திருக்கலாம் அல்லவா என்று நம்பிக்கொண்டிருக்கின்றனர். விண்கற்களை ஆராய்ந்தால் இதற்கான விடை கிடைக்கும் என்று நம்புகின்றனர். 1996 வருடம் விண்கற்களை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் உயிரானது செவ்வாய் கிரகத்திலிருந்து நமது பூமிக்குள் நுழைந்தது என்று கூறிவிட்டனர். காசா பணமா, நம்ம சொல்றதுதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்தி உலகமெங்கும் பரவலாக பேசப்பட்டது. அதுபோக நமது வேதாகமத்தில் வருகின்ற ஏதேன் தோட்டமே செவ்வாய் கிரகத்தில் இருந்ததாம். ஆதாம் ஏவால் சாப்பிட்ட அந்த பழம் பாவம் செய்கின்ற பாக்டீரியாக்கள் என்று கிண்டலடித்தனர். ஆனாலும் கூட அவர்களினால் உயிர்கள் வேற்று கிரகத்தில் இருக்கின்றன என்றும் அங்கிருந்துதான் பூமிக்குள் அது நுழைந்தது என்பதற்கான சரியான ஆதாரத்தை அந்த விஞ்ஞானிகளினால் கொடுக்க முடியவில்லை. அதுபோக விண்வெளி வேதியியல் விஞ்ஞானிகளினால் 100 மேற்பட்ட உயிர் மூலக்கூறுகள் இந்த பயோமாலிகூல்ஸ் நமது வளிமண்டலத்திற்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவைகள் எதுவுமே இந்த பூமியில் உயிர்களை உருவாக்குவதற்கு ஏதுவானவைகள் அல்ல என்பதே விஞ்ஞான உண்மை. அதுபோக நமது வளிமண்டலத்திற்கு, நமது அட்மாஸ்பியருக்கு வெளியே உள்ள சூழல் உயிர்கள் வாழ்வதற்கு துளியளவு கூட சாத்தியமில்லாதவை. இப்படி இருக்கையில் உயிர்கள் எப்படி அங்கிருந்து பூமிக்குள் நுழைந்திருக்கும்? அடுத்ததாக 5வது ஆதாரம், பூமியின் ஆதி காலத்து சூழ்நிலை. உயிர்கள் இப்படித்தான் உருவாகின என்று விஞ்ஞானிகள் பல சோதனைகளையும் ஆதாரங்களையும் முன்வைத்தாலும் பூமியின் ஆதி காலத்து சூழல் எவ்வாறு இருந்தது என்பது எவருக்குமே தெரியாதல்லவா? அதை கண்டுபிடிப்பதும் மிக கடினம். ஒருவேளை இந்த விஞ்ஞானிகள் ஆதி காலத்து சூழல் அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்று கூறினாலும் அவை அனைத்துமே யூகங்களாகத்தான் இருக்கின்றது. ஆதி காலத்து பெருங்கடலில் உயிர்கள் உருவானது என்று அவர்கள் கூறினாலும் அந்த பெருங்கடல் உயிர்கள் உயிர் வாழ சாத்தியம் இல்லாதவை என்று விஞ்ஞானிகள் பலர் கூறுகின்றனர்.
ஏனென்றால் அந்த நீரில் உள்ள வேதிப்பொருட்கள் ஒருவேளை உயிர்கள் உருவாகி இருந்தாலும் கூட அவைகளை அழித்துவிடும் தன்மையுடையவைகள் என்று கூறப்படுகின்றது. ஒரு உயிர் மூலக்கூறு ஒரு பயோமாலிக்குள் தன்னிச்சையாக உருவாக முதலில் ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. ஒருவேளை பூமியில் ஆக்சிஜன் இல்லாமல் இருந்திருந்தால் பூமியின் வளிமண்டலத்தில், இந்த பூமியின் அட்மாஸ்பியரில் ஓசோன் லேயர் இருந்திருக்கவே வாய்ப்பில்லை. ஓசோன் லேயர் இல்லை என்றால் சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் பூமிக்குள் நேரடியாக நுழைந்துவிடும். அப்போது அந்த கதிர் பூமியில் உருவாகும் எல்லா உயிர்களையும் அழித்துவிடும். ஆய்வகங்களில் சோதனைகள் மூலம் உருவாக்கப்படும் உயிர் மூலக்கூறுகள் மிகவும் எளிதானவை. ஆனால் உயிர் உருவாவதற்கு தேவையான மூலக்கூறுகள் மிகவும் சிக்கலானவையாகும். இன்னொரு உண்மை என்னவென்றால், ஆய்வகங்களில் இதுவரைக்கும் நான் முன்பு சொன்னது போலவே உயிருள்ள ஒரு செல்லில் இருந்துதான் மற்றொரு உயிரை உருவாக்கியிருக்கின்றனர். அதுவும் குளோனிங் மூலம்தான் உருவாக்கியிருக்கின்றனர். அவர்கள் உயிரற்ற செல்லிலிருந்து மற்றொரு உயிரை உருவாக்கவே இல்லை. இவை அனைத்தையுமே நாம் கேட்கும்போது நோக்கும்போது உயிர்கள் தானாக ஆதிகாலத்தில் உருவாக வாய்ப்பே இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றதல்லவா? உலகத்தை படைத்த சர்வ வல்லவராகிய அந்த ஆண்டவரின் பரந்த ஞானமும் வல்லமையும் தான் இந்த உயிர்களை உருவாக்கியது என்பதை நாம் ஈஸியாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. வீடியோவின் நேரம் கருதி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பார்ட் 2 இந்த பரிணாம கொள்கை தவறு என்பதற்கான மேலும் பல ஆதாரங்களை நான் கூறுகின்றேன். காண தவறாதீர்கள். சிலர் இந்த வீடியோவை பல வாரங்கள் கழித்தோ அல்லது வருடங்கள் கழித்தோ பார்க்கலாம். ஆகவே அடுத்த வாரம் பார்ட் 2 போடும்போது அதன் லிங்கை இந்த பார்ட் 1 வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுகின்றேன். வருங்காலத்தில் பார்க்கிறவர்களுக்கு அது எளிதாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற இந்த தொடரில் பழைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.